ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் என்னென்னா, வேல்யூவேஷன் ஆஃப் ஃப்ரீ மீல்ஸ். ஃப்ரீ மீல்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ நான் மறுபடியும் எழுதியிருக்கேன், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃப்ரீ மீல்ஸ்க்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீ ஸ்நாக்ஸ் ஆர் நான் ஆல்கஹாலிக் பிவரேஜஸ். நான் ஆல்கஹாலிக் பிவரேஜஸ் அப்படின்னா எந்த டைட்டில், எப்போ இந்த டீ காஃபிலாம் எப்போ தருவாங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான் தருவாங்க இல்லைங்களா. ஸோ டியூரிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னா அடுத்த ஒர்க் மேலே செய்யணுங்கிறதுக்காக ஒரு 4 மணி 5 மணி போல கொடுத்து டீ குடிச்சா அடுத்து கொஞ்சம் ஒர்க் கணக்கெல்லாம் செய்வோம் இல்லைங்களா. 10 to 11 அப்போ ஒரு டீ குடிச்சு கொடுத்தோன்னா அடுத்து கொஞ்சம் ஒர்க் நல்லா செய்வோம். ஏன் அடுத்து ஒர்க் செய்ய போகிறதுக்காக தான். ஸோ டியூரிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னா அப்போ கொடுக்குற டீ காஃபி அதுக்கான வேல்யூபேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டக்குல் கிடையாது, தட் இஸ் ஃபுல்லி எக்ஸெப்டட் ஓகேங்களா. நெல் நான் ஆல்கஹாலிக் அது ரொம்ப முக்கியம். அண்ட் ஃப்ரீ மீல்ஸ் இல்லை டீ காஃபியை தாண்டி மீல்ஸே தராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மீல்ஸே பொறுத்த வரைக்கும் சேம் அதே குவஸ்டின் தான், டியூரிங் ஒர்க்கிங் ஹவர்ஸா இல்லை அது அதர்வைஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்புறம் தராங்களா அப்படின்னு. ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்போ தான் தராங்க அப்படின்னா அது சிறப்பாக அதைப்படி வச்சு அப்புறம் வச்சிடலாம். ஸோ ஃப்ரீ மீல்ஸ் தராங்க பட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் தரல, ஒர்க்கிங் ஹவர்ஸ் தாண்டி தராங்க ப்ரெமிசிஸ்க்கு அப்புறமா தராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னன்னா ஃபுல்லி டாக்ஸபிள் ஓகேங்களா. எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ காஸ்ட் எம்ப்ளாயர் எவ்வளோ செலவு பண்ணி அந்த மீல்ஸ் தராரோ அவ்வளவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டாக்ஸபிள். அந்த ஃபுல் மீல்ஸுக்கான சாப்பாடுமே, ஃபுல் மீல்ஸுக்கான சாப்பாடா, ஃபுல் மீல்ஸுக்கான செலவுமே ஓகேங்களா. எப்படின்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்புறம் தராங்க ப்ரமிசிஸ்க்கு அப்புறமா ப்ரமிசஸ் வெளியிலேயும் தராங்க அப்படின்னா அந்த மாதிரி ஓகேங்களா. இல்லை டியூரிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான் தராங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன் உண்டு. எவ்வளோ அப்படின்னா அப் டு ₹50 பெர் மீல் இஸ் டாக்ஸ் இஸ் நாட் டாக்ஸபிள் ஓகேங்களா. ₹50 வரைக்கும்னா அதுக்குன்னு ஒரு மீல்ஸுக்கு ரொம்ப ரேட்லாம் செலவு பண்ணாங்க அப்படின்னா ஃபுல்லி எக்ஸம்ப்டட் கிடையாது, ₹50 வரைக்கும் எக்ஸம்ப்டட். 50க்கு மேலே சே ஒரு ₹60 செலவு பண்ணுறாரு ஒரு ஒரு மீல்ஸுக்கு அப்படின்னா ₹50 தான் எக்ஸம்ப்டட். அதுக்கப்புறம் வர ₹10 பார்த்தீங்கன்னா டாக்ஸபிள் ஓகேங்களா. எபோவ் ஃபிஃப்டி பெர் மீல் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸஸ் மட்டும் டாக்ஸபிள் ஓகேங்களா. ஃபுல் அமௌண்ட் டாக்ஸபிள் கிடையாது, 50 வரைக்கும் எக்ஸம்ப்ட். 50க்கு அப்புறம் ஆகிற இன்கர் எக்ஸ்பென் 50க்கு அப்புறம் வர எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா டாக்ஸபிள் வருங்களா. அது எப்படி ஒரு நாள் அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்க நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா அது எப்படி எடுத்து போனாலும் இப்போ நம்ம சே அசியூம் பண்ணிப்போம் இல்லை குவஷன்லேயே கொடுத்துருவாங்க சம்டைம்ஸ். ஒன் இயருக்கு இவ்வளோ ஒர்க்கிங் டேஸ் இருக்கு, த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னா 1 day ₹50 எக்ஸம்ப்டட். அப்போ வந்து 300 days எவ்வளோ அமௌண்ட் எக்ஸம்ப்டட் கண்டுபிடிக்கணும், அதுலேருந்து லெஸ் எவ்வளோ அந்த அமௌண்ட்டையும் எவ்வளோ அமௌண்ட் எம்ப்ளாயர் வந்து இன்கர் பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும். டுவர்ஸ் ஃப்ரீ மீல் அதை கம்பேர் பண்ணி நம்ம எவ்வளோ எக்ஸஸாக இருக்கோ அந்த டாக்ஸபிள் அமௌண்ட் அப்படியே கண்டுபிடிப்போம் ஓகேங்களா. இந்த நம்பர் ஆஃப் டேஸ் கொஸ்டினே கொடுத்துருவாங்க மோஸ்ட்லி, இல்லாட்டி நம்ம அசியூம் பண்ணிக்கணும் இவ்வளோ டேஸ் எடுத்துக்கலாம் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும் ஓகேங்களா. இது வந்து நான் ஃப்ரீ மீல்ஸ் ஓகே ஃபைன். இதில் இன்னொன்று சொல்லுவாங்க என்னன்னா, இஃப் இந்த ஃப்ரீ மீல்ஸ் தரது வந்து எப்போ தரேன் எந்த இடத்துலன்னு பார்க்கணும். ரிமோட் ஏரியாவாக இருக்குது இல்லை ஆஃப்ஷோர் ஆன்ஷோர் இன்ட்ரேஷன் ஒர்க் அந்த ரொம்ப தள்ளி ரிமோட் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து அவர் ஃபுட்டு கொடுத்தா ஆகணும், அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, எவ்வளோவோ ஃபுல்லி டாக்ஸ் ஃபுல்லி எக்ஸாம்பிள் ஓகேங்களா. எங்கன்னா ரிமோட் ஏரியாவாக இருக்குது, ரிமோட் ஏரியானா 8 kilometers அப்பார்ட் ஃபார்ம் இருக்கணும், அங்கே எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கணும். நம்ம ஏற்கனவே அக்ரிகல்ச்சர் இன்கம் பார்க்கும்போதே பார்த்தோம், அதே சேம் ப்ரொவிஷன்ஸ் அப்ளை ஆயிருக்குன்னா ரிமோட் ஏரியாவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அமௌண்ட்லாம் பார்க்க தேவையில்லை, ஏன்னா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எம்ப்ளாயர் கொடுத்தா அவன இடத்துல ஓகேங்களா. அண்ட் இது ஃப்ரீ மீல்ஸை பொறுத்த வரைக்கும் ₹50 பெர் மீல் அப்படின்னா பிரச்சனை இல்லை, ₹50 மேலே போகிற அமௌண்ட் வந்து டாக்ஸபிள் ஓகேங்களா. அதே டீ காஃபி ஸ்நாக்ஸ் பொறுத்த வரைக்கும் டியூரிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னா நாட் டாக்ஸபிள், ஒர்க்கிங் ஹவர்ஸ் தாண்டி தராங்க அப்படின்னா அப்போ வந்து டாக்ஸபிலிட்டி வந்துடும் அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் டூரிங் ஹாலிடே. ஸோ ட்ராவல் ஃபார் டூரிங் ஹாலிடே நமக்கு இது மோஸ்ட்லி எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, நமக்கு அதிகமாக கேட்கறது பார்த்தீங்க அப்படின்னா எல்டிசி தான், செகண்ட் பார்ட் ஆஃப் த ப்ரொஃபஸர் வீடியோவில் இருக்கும். எல்டிசி மீனா லீவ் ட்ராவல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓகேங்களா, அதுதான் நமக்கு அதிகமாக டெஸ்ட் பண்ணுவாங்க, இது மோஸ்ட்லி வராது அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ ட்ராவல் இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா லீவ் எல்டிசியில் பொறுத்த வரைக்கும் லீவ் ட்ராவல் கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன எப்படின்னா டிக்கெட் போட்டு நம்மளை டூருக்காக தான் அமிச்சே வைப்பாங்க ஓகேங்களா. அது பர்பஸே பார்த்தீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக தான் ஃபன் பண்ணுறதுக்காக தான் போகிறோம் எது எல்டிசியை பொறுத்த வரைக்கும். இங்கே ட்ராவல் டூரிங் ஹாலிடே ஹோம் எக்ஸ்பெண்டிச்சர் இங்கே என்ன கேஸ் அப்படின்னா நம்ம போகிறது வந்து அஃபிஷியலான ஒர்க் தான், பட் நம்ம கூட யாராவது ஒருத்தவங்க கூப்பிட்டு போகிறோம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு டூர் மாதிரி தான் இல்லைங்களா. இல்லை ஸ்டார்டிங்கில் ஒரு 10 days அஃபிஷியல் ஒர்க் தான், அதுக்கப்புறம் ஒரு 5 days நம்ம அதை டூராக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போனது வந்து அஃபிஷியல் ஒர்க்காக போய் அப்புறமா அப்படியே எக்ஸ்டனாக மாறிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வரும். பட் எல்டிசியில் வந்து அஃபிஷியல் ஒர்க்லாம் எதுவுமே இருக்காது, பியூராகவே போகிறது இருக்கு அப்படின்னா ஃபேமிலியோட ஒரு இடத்த சில் பண்ணிட்டு வரதுக்காக தான் போகிறோம் ஓகேங்களா. இது எல்டிசிக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபைன். எல்டிசி தாண்டி இது எல்லாமே இங்கே வந்துடும் ஓகே. எல்டிசி அப்படின்னா பியூர்லி அங்கே எல்டிசி ப்ரொஃபஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, ஐ ஹோப் யூ ஆல் கேன் ரிமெம்பர் தட். ஸோ ட்ராவலிங் டூரிங் ஹோம் டூர் எக்ஸ்பெண்டிச்சர் அதெல்லாமே இதே இடம் தான் வாங்க. ஸோ பியூர்லி அஃபிஷியல் நேச்சர் அப்படின்னா எம்ப்ளாயர் எவ்வளோ காஸ்ட் இன்கர் பண்ணாலும் சரி அது வந்து நத்திங் இஸ் டாக்ஸபிள், ஏன்னா ஏன் போனார் வேலைக்காக போனார் ஓகேங்களா, எந்த பெனிஃபிட்டும் இருக்குது பர்சனலாக கிடையாது. ஸோ அஃபிஷியல் நேச்சர் அப்படின்னா நில், பர்சனல் இன் நேச்சராக இருக்குது. அஃபிஷியல் நேச்சர் 10 நாள் போனாங்க, 10 days அஃபிஷியல் ஒர்க்கு, அதுக்கப்புறம் 5 days ஒரு பர்சனலாக அப்படியே டூராக மாறிட்டார் அப்படின்னா அந்த 10 days எக்ஸ்பென்சஸ் வந்து ஓகே நத்திங் இஸ் டாக்ஸபிள். அந்த இப்போ எப்போலேருந்து அது வந்து பர்சனல் நேச்சராக மாறுதோ அந்த அமௌண்ட்டுக்கான செலவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காஸ்ட் எம்ப்ளாயர் எவ்வளோ ஆச்சோ அவ்வளோவும் பார்த்தீங்க அப்படின்னா டிவிபி டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் ஃபோக்கஸ் இருக்குங்களா. சூப்பர். இது ரெண்டுமே இல்லை மற்ற கேஸ்,
இப்போ சே ஃப்ரீ டிராவல் டிக்கெட்ஸ் தராங்க அப்படின்னா என்ன செக்டார் எம்ப்ளாயின்னு பார்க்கணும். எம்ப்ளாயிஸ் வந்து என்ன செக்டார் எங்கே ஒர்க் பண்ணுறாரு, என்ன செக்டார் எம்ப்ளாயின்னு பார்க்கணும். ரயில்வே எம்ப்ளாயி அல்லது ஏர்லைன்ஸ் எம்ப்ளாயி அப்போனா மட்டும், அந்த ரெண்டு உங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வேல்யூவேஷனும் கிடையாது, நில். ஓகேங்களா? ஃப்ரீ டிராவல் டிக்கெட் தராங்க அப்படின்னா ரயில்வே எம்ப்ளாயிஸ்க்கும் ஒரு ஏர்லைன்ஸில் இருக்க எம்ப்ளாயிஸ்க்கும் மட்டும், மற்ற எல்லா ஆல் ஃபார் ஆல் அதர் செக்டர் எம்ப்ளாயீஸ் எவ்வளோ அமௌண்ட்னா ஒரு நார்மல் பேசஞ்சர்ஸ்க்கு, ஓகேங்களா, பப்ளிக்கு வந்து அந்த அந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஃபேர் சார்ஜ் பண்ணுவாங்களோ அதே சேம் அமௌண்ட் வந்து நீங்கள் டாக்ஸபிள் பர்சன்ட்டாக காமிச்சிடணும். ஓகேங்களா? ஃப்ரீ டிராவல் டிக்கெட்ஸ் அந்த அந்த ப்ரொவிஷன்ன்றதை பார்த்தாச்சு. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டொமஸ்டிக் சர்வன்ஸ். ஃப்ரீ டொமஸ்டிக் சர்வன்ஸ்னா சர்வன்ஸ்னா அது யாராவது இருக்கலாம், வாட்ச்மேனாக இருக்கலாம், குக்கு, மெய்டு, கார்டனர், ஓகேங்களா, என்னவோ ஃப்ரீ டொமஸ்டிக் சர்வன்ஸ் வந்து நமக்கு தராங்க அப்படின்னா மறுபடியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்காத எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் வந்து அந்த ஃபெசிலிட்டியே நமக்கு தரணும். ஓகேங்களா? அப்போதான் இப்போ சர்வன்ட் அப்படின்னா சர்வன்ட்டே நம்மகிட்ட ஒருத்தங்க ஒரு கார்டனரே ஒரு கார்டனரே நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க மீன்ஸ் நமக்கு வேலைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த இடத்துல வருவீங்களா. அதுவே நமக்கு ப்ரொவிஷனாக அமௌண்ட்டாக தந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சர்வன்ட்டுக்கான அலோவன்ஸ் அப்படின்னா அது வந்து ஃபுல்லி டாக்ஸபிள். ஓகேங்களா? சர்வன்ட்டே நமக்கு தராங்க அப்படின்னா மட்டும்தான் இங்கே இப்போ படிக்கிற ப்ரொவிஷன்ஸ் இல்லாப்லே அதே அமௌண்ட்டாக தராங்க. அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி அப்படிதான், மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொடுத்தா மட்டும்தான் இங்கே பார்ப்போம், இந்த ப்ளக் செட்டில் பார்ப்போம். அதே அமௌண்ட் தராங்க அப்படின்னா மெடிக்கல் அலோவன்ஸஸ்ங்கிறது தனி, டிரான்ஸ்போர்ட் அலோவன்ஸஸ் தனி, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிங்கிற தனி. ஃபெசிலிட்டின்னு படிக்கிறதுலாம் இங்கே, அலோவன்ஸஸ்ங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்து முடிச்சது. அமௌண்ட்டை தான் தராங்க, டுவர்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு தர ஒரு அமௌண்ட்னா அலோவன்ஸ். ஓகேங்களா? ஃபைன்ஸ். ஸோ ஃப்ரீ டொமஸ்டிக் சர்வன்ட் பொறுத்த வரைக்கும் சர்வன்ட்னா யாரா வேணா இருக்கலாம், சார், கார்டனர், அப்புறம் குக்கு, மெய்டு எல்லாருமே இருக்குங்களா, அவங்கள ஃப்ரீ டொமஸ்டிக் சர்வன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்பாயிண்டட் பை எம்ப்ளாயர், இங்கே ரெண்டு பிடிப்பாங்க, யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அந்த கார்டனரை, யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஓகேங்களா? அப்பாயிண்டட் பை எம்ப்ளாயர் அப்படின்னா அவரே நமக்கு, ஸோ எம்ப்ளாயரே பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு நமக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள். ஓகேங்களா? ஸோ அவங்களே ஆள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்பாயிண்டட் பை எம்ப்ளாயர் அப்படின்னா அப்போ ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ செலவாகுது, அவர் எவ்வளோ சம்பளம் தராரோ ஆக்சுவல் காஸ்ட் தான் எம்ப்ளாயர். ஓகேங்களா? அந்த ஃபோல் அமௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டாக்ஸ் பிளாஸ் பிளஸ். ஓகேங்களா? இதே இந்த இன்னொன்று பிரிப்பாங்க, அப்பாயிண்டட் பை எம்ப்ளாயி, நம்ம ஒரு வேலைக்கு ஒரு கார்டனரோ குக்கோ வச்சிருக்கோம், நமக்கு ஒரு பிஏ வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆள் வச்சிருக்கோம், அப்போ வந்து யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க சம்பளம் தரணுங்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்கெல்லாம் ஆப்ளிகேஷன் வந்து மீட் பண்ணுறாரோ, ஆப்ளிகேஷன் ஆஃப் எம்ப்ளாயி மெட் பை எம்ப்ளாயர் அப்படின்னா அது முக்காவாசி இடத்துல 90% மற்ற டாக்ஸ் நம்ம கிட்ட தான் டாக்ஸபிளாக வரும், நம்ம அதுக்கு ப்ரொவிஷன் படிக்காட்டினா. ஓகேங்களா? அன்லெஸ் அதர்வைஸ் ஸ்பெசிஃபைட். எங்கே வந்து ஆப்ளிகேஷன் வந்து மீட் பண்ணுறாங்களோ, ஆப்ளிகேஷன் ஆஃப் எம்ப்ளாயி மெட் பை எம்ப்ளாயர் அப்படின்னா அது ஃபுல்லி டாக்ஸபிள் பர்பஸ் தான். ஓகேங்களா? இங்கே எம்ப்ளாயர் வந்து ஆள் போடுறாரு, அப்போ சம்பளம் யார் தரணும், அப்பாயிண்ட் பண்ணுறது அவர்னா சம்பளம் தர வேண்டியது அவர் தான். அப்போ வந்து எவ்வளோ அமௌண்ட் டாக்ஸபிள் வந்து இப்போ எவ்வளோ அமௌண்ட் டாக்ஸபிள் வரும், ஆக்சுவல் காஸ்ட் எம்ப்ளாயர் எவ்வளவோ அது ஃபுல்லாக எனக்கு பெனிஃபிட். ஸோ டாக்ஸ் பிளஸ் ப்ளஸ் இருக்குங்களா? அதே அப்பாயிண்டட் பை எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எல்லா எம்ப்ளாயிஸுமே டாக்ஸபிள், ஸ்பெசிஃபைட் நான் ஸ்பெசிஃபைன்னு பார்க்க வேண்டாம். ஏன் இந்த எங்கள் எழுதலை அப்படின்னா ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுன்னு எங்கே ஒன்று வருதோ, ரீஎம்பர்ஸ்மெண்ட் அப்புறமா ஆப்ளிகேஷன் ஆஃப் எம்ப்ளாயி மேட் பை எம்ப்ளாயர் அப்படின்னா அது ஃபுல்லி டாக்ஸபிள் தான். ஓகேங்களா? அது இந்த பாயிண்ட் இந்த இடத்துல புரிஞ்சா பாருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்கன்னு அடுத்த வீடியோவில் வந்து ஒரு டேபிள் மாதிரி ஏதோ இதை சொல்லும் போது உங்களுக்கு அது புரியும். ஓகேங்களா? அது என்னன்றதை நான் உங்கள் அடுத்த வீடியோ சொல்கிறேன், இங்கே ஒரு ஃப்ளோ போயிட்டுருக்கோம், டிஸ்டர்ப் ஆகிடும். சரி, ஃபைன். ஸோ ஃப்ரீ டொமஸ்டிக் சர்வன்ஸ் அப்படின்னா அப்பாயிண்டட் பை எம்ப்ளாயராக இருந்தால் மட்டும், எம்ப்ளாயர் அப்பாயிண்ட் பண்ண ஆள் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ காஸ்ட்டோ அவ்வளோவும் ஃபுல்லி டாக்ஸ் பிளஸ் ப்ளஸ் இருக்கீங்களா? ஃபைன். இதே கேஸ் எலக்ட்ரிசிட்டி வாட்டர் ஃபெசிலிட்டி தராரு அப்படின்னா, கேஸ் எலக்ட்ரிசிட்டி வாட்டர் ஃபெசிலிட்டி இட் இஸ் யூட்டிலன்ஸ் சொல்லுவாங்க, யூட்டிலிட்டி அதுக்கு தேவைப்படுறதெல்லாம் கொடுக்குறாங்க, ஃபெசிலிட்டி தராங்க அப்படின்னா ப்ரொவைடட் டூ அவர். இப்போ வந்து கேஸ் ஃபெசிலிட்டி தராரு, எலக்ட்ரிசிட்டி தராரு, வாட்டர் ஃபெசிலிட்டி தரேன்னா இப்போ நம்ம ஒரு ஓஎன்ஜிசியில் இருக்க எம்ப்ளாயிக்கு வந்து கேஸ் ஃபெசிலிட்டி தராங்க அப்படின்னா ஓஎன்ஜிசி ஒன்றும் வெளில வாங்கி தர போகிறது இல்லை, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற கேஸை அவங்க எம்ப்ளாயிஸ் தர போகிறாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க ஓன் சோர்ஸும் தர போகிறாங்க, ப்ரொவைடட் ஃப்ரம் ஓன் சோர்ஸ். ஓகேங்களா? எம்ப்ளாயர் கிட்ட இருக்க ஓன் சோர்ஸ்லேருந்து தராங்க ஃபெசிலிட்டி அப்படின்னா, மேலுக்கு ஃபெசிலிட்டி தராங்க அப்படின்னா, ஒன் மினிட். ஓகே. ஸோ ஓன் சோர்ஸும் தராங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட், ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சோ அந்த காஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கணும் ப்ளஸ் இட் வேல்யூ. ஓகேங்களா? அவருடைய ஓன் காஸ்ட்லாம் இல்லை, ஓன் சோர்ஸ்லாம் கிடையாது, ஒரே ஒவ்வொரு காஸ்ட் தான் கொடுத்தாவணும், சாரி. அவரோட ஓன் சோர்ஸ்லாம் இல்லை, விச் மீன்ஸ் அவர் எதுவும் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணல, அவர் எதுவும் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணல, அவர் எதுவும் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணல, வெளியிலேருந்து ஒரு ஏஜென்சிலேருந்து வாங்கி தராரு அப்படின்னா அப்போ அவர் எவ்வளோ காஸ்ட் இன்கர் பண்ணாரோ அந்த ஏஜென்சி, இந்த ஏஜென்சிக்கு எவ்வளோ பே பண்ணியிருப்பாருன்னு தெரியும்ல. ஸோ அந்த காஸ்ட் எம்ப்ளாயர் எவ்வளவோ அந்த ஆக்சுவல் காஸ்ட் எடுத்துக்கணும். இது என்னவா ஆஸ் டாக்ஸ் ப்ளஸ் இருக்கீங்களா? ஓன் சோர்ஸ்ன்னு தராங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட், ப்ரொடக்ஷன் காஸ்ட், வெளிலேருந்து வாங்குறாங்க அப்படின்னா ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ இன்கர் பண்ணியிருப்பாரு, காஸ்ட் எம்ப்ளாயர் எவ்வளோ அதை ரிசர்ச் பண்ணிக்கணும். இது வந்து கேஸ் எலக்ட்ரிசிட்டி வாட்டர் பொறுத்த வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான ப்ரொவிஷன் மோட்டர் கார், ஆனால் அதுக்குள்ளே வீடியோ பெருசாக போயிடுச்சு, 9 minutes. சரி பரவாயில்ல, அடுத்த வீடியோ பார்த்துருங்க, பை. மோட்டர் கார் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆஃப் ஆகுது.